हेलो फ्रेंड्स, वेलकम टू अधियमान टीम। इन वीडियो नम्बर टीएनटेट इंग्लिश इंपॉर्टेंट प्रीवियस ईयर क्वेश्चंस वह पाकपर आलरे नम्बर टीएनटेट इंग्लिश वीडियो पातर सो अभी टीएनटेट इंग्लिश अभी प्लेलिस्ट कंटिन्यूशन टीएनटेट इंग्लिश क्वेश्चंस सो अडिशनल क्वेश्चंस सब पाकपर सो अंत इंपॉर्टेंट क्वेश्चंस पाकल फर्स्ट क्वेश्चन पांग पैरेंथेसिस parentheses are it's a mark of interrogation it's a mark of exclamation or mark of brackets or mark of quotations parentheses abingiradhu vandha enna na option c mark of brackets okay so adutha a paraphrase of a passage should be so or paraphrase eppadi irukum abin ketirukanga so of specific length compared to the original passage much shorter than the original passage much longer than the original passage or no hard and fast rule for the length okay so paraphrase அப்படிங்கிறது so என்ன எழுத போறோம் so own content அப்படிங்கறத தான் எழுத போறோம் so இதுல எதுவுமே லிமிட் கிடையாது no rule and no hard and fast rule for the length so எவ்வளவு தான் எழுதணும் அப்படிங்கறது ரூல் கிடையாது so option d தான் வந்து சரியான விடை so next one பாருங்க body language is considered as vehicle of communication along with voice and pitch if one leans forward it is interpreted as so body language அப்படிங்கறது வந்து என்னன்னா so communication பண்றதுல ஒரு இது அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மெத்தட் அப்படிங்க சொல்றாங்க body language so way of communicationல body language-உம் இன்குளூட் ஆகும் அப்படிங்க சொல்றாங்க so அப்படி ஒருத்தர் வந்து முன்னாடி வராரு அப்படிங்கனா so it is interpreted as என்ன சொல்ல வரானா wishing to get involved or feeling uneasy lack of confidence showing restlessness so அந்த body languages ல so அந்த ஒரு reaction அந்த body language அந்த show பண்றாரு காட்றாரு அப்படினா so it's a meaning of so அவர் வந்து wishing to get involved okay so that's the correct answer so next one பாருங்க which is the longest pause ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கறது என்னன்னு கேக்குறாங்க apostrophe ஆ இல்ல dash ஆ இல்ல hyphen ஆ இல்ல full stop ஆ அப்படினு கேக்குறாங்க so full stop தான் longest பாஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து அதோட ஸ்டாப் ஆயிரும் அந்த சென்டென்ஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம லாங்கஸ்ட் பாஸ் எங்கே கொடுப்போம்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொடுப்போம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் விச் பேர் வில் ஷூட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் விச் பேர் வில் ஷூட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க க்வெஸ்சன் பாருங்க டேஷ் யுவர் டங்க் ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் டேஷ் மேக்கப் ஓகே ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க பிரைடல் பிரைடல் பிரிட்டல் பிரைடல் இல்லை ஆப்ஷன் சி பாருங்க பிரைடல் ஆர் பிரைடல் ப்ராயில் ஆர் பிரைடல் ஸோ இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து சிமிலர் சவுண்ட் வந்து வர மாதிரியான வேர்டோமோ ஃபோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்த இடத்துல எந்த வேர்ட் போட்டால் கரெக்டாக சூஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள் பிரைடல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மேரேஜ் பண்ண போகிறவங்க இல்லை நியூலி மேரேஜ் ஆன பர்சனை தான் சொல்லு பிரைடல் பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைடா பிரைடல் இல்லையா மேரேஜுக்காக வெட்டிங்க்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிரைடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரைடல் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இது என்ன மீனிங் வரும் அப்படின்னா ஸோ என்ன கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரெஸ்ட்ரைன் ஸோ கண்ட்ரோல் யுவர் ஸோ ஒரு கோபமாக இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ குதிரையெல்லாம் ஸோ அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை தான் பிரைடல் அப்படின்னு அந்த ஹார்ஸ் ரைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ பிரைடல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டு கண்ட்ரோல் ஆர் டு ரெஸ்ட்ரெயின் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை கோபத்தை கட்டுப்படுத்துறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பிரைடல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பிரிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் ஸோ ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் ஸோ அது வந்து ஆனால் ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பிஸ்கட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இது வந்து ஈஸியாக உடையக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மீனிங் தான் பிரிட்டல் ஸோ பிரிட்டல்னால் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஈஸிலி பிரேக்கபிள் உடைக்கக்கூடியது அப்படிங்கிறத மீனிங் ஸோ பிரைடல் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ பிராயில் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ உங்களுக்கே தெரியும் பிராயில் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ குக்கிங் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ராயில் என்ன சொல்லுவோம்னா
டைரக்டாக வந்து ஹீட் வச்சு குக் பண்ணுறது தான் ப்ராயில் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் எந்த வேர்டு வந்து கரெக்டாக இந்த சென்டென்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். டேஷ் யுவர் டங் ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் யுவர் டேஷ் மேக்கப். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, யுவர் டங் ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் ஸ்பாயிலிங் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ எதையாவது வந்து ஸ்பாயில் பண்ண போகிற, அதாவது மேக்கப்பை ஸ்பாயில் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேக்கப் ஸ்பாயில் பண்ண போகிறாங்க? இதில் நம்ம பார்த்தது பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், பிரைடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிரைடல் அப்படிங்கிறது வந்து வெட்டிங்காக இது பண்ணுற ஒரு விஷயம்னு சொன்னேன். வெட்டிங் அப்படிங்கும் போது கண்டிப்பாக மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வந்து ஸ்பாயில் பண்ணிடாத, ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் யுவர் மேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைடல் மேக்கப் அப்படிங்கிறது வந்து கரெக்டானதாக இருக்கும். ஸோ பிரைடல் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷனில் வரணும். ஸோ பிரைடல் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸும் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சரியான ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பிரைடல் அப்படிங்கிற இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஆப்ஷனாக வரக்கூடியது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேஷ் ஓவர் டங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிரைடல் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல், ஸோ கண்ட்ரோல் யுவர் ஆங்கர், கண்ட்ரோல் யுவர் மவுத் இல்லையா? ஸோ ஏன்னா லிப்ஸ்டிக் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போது அந்த மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆயிரும். இப்போது நீங்கள் மவுத் வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணலை, ஸோ டங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா, ஸோ இவர் மேக்கப்பில் ஸ்பாயில் அப்கீப் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரைடல் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் இது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பிரைடல் ஃபஸ்ட் ப்ளேஸில் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிரைடல், ஸோ பிரைடல் யுவர் டங் ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் ஒரு பிரைடல் மேக்கப். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த பிரேசல் வெர்ப் பீட்டர் அவுட். ஸோ இந்த பீட்டர் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீட்டர் அவுட் அப்படின்னா என்னென்னா, ஸோ கிராஜுவலாக வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ணுறது, இல்லை டிஸப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். கிராஜுவலி ஸ்டாப், ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக வந்து நின்றுது, இல்லாட்டி டிஸப்பியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது அப்படின்னு வந்து மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு மீனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர் அவுட். ஸோ இப்போ டைரெக்டாக பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ பிரேசல் வெப் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து அந்த வேர்டில் என்ன இருக்கோ அது மீன் பண்ணது. ஸோ இட் வில் மீன் சம் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா சென்ட் பீட்டர் அவுட், ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் இப்போது பிரேசல் வெப் கொடுத்துருக்காங்களா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களா, நீங்கள் டைரெக்டாக அதுக்கு மீனிங் வந்து அப்படியே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வராது, யாரும் அதை சூஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, இது வந்து பேசிக். பீட்டர் அவுட் அப்படிங்கன்னா பீட்டர் வந்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மீனிங்காக. ஸோ கண்டிப்பாக அது தப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து இருக்கும். சரிங்களா, அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டு அர்ஜ் டு ப்ராக்ரஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிறத சொல்கிறது, இல்லை வேகப்படுத்துறத சொல்கிறது. ஸோ பட் இது என்னென்னா நமக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகணும். ஸோ கிராஜுவலி ஸ்டாப், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிட்டு வருது டிக்ரீஸ். ஸோ அப்போ என்னவாக இருக்கும், டு டிக்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானதாக மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து டிசிப்பரோ இல்லை கிராஜுவலாக ஸ்டாப்போ ஆகும். ஸோ ஆப்ஷன் பி வந்து பீட்டர் அவுட் மீன்ஸ் டு டிக்ரீஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சஃபிக்ஸஸ் ஆர் யூஸ்ட் யூஸ்வலி. ஸோ அன்ட்ரஸ்டா, ஸ்ட்ராங்லி ட்ரெஸ்டா, இல்லை வீக்லி ட்ரெஸ்டா, இல்லை ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சஃபிக்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அன்ட்ரஸ்ட் வேர்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செலக்ட் த கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். ஐ ஹாவ் நாட் பீன் இன்ஃபார்ம்டு அப்படிங்கிறதுக்கு, ஸோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற, ஐ ஹவ் நாட் பீன் இன்ஃபார்ம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆனால் கரெக்டான ஆக்டிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செலக்ட் தி கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. யூ வில் நாட் இன்ஃபார்ம் மீ. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது, ஸோ இந்த ஆப்ஷன் வராது, தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தே வில் நாட் இன்ஃபார்ம் மீ, ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐ ஹவ் நாட் பீன் இன்ஃபார்ம்டு, ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான் இருக்கீங்க. ஆல்ரெடி பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை எனக்கு வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ வில் நாட் பி இன்ஃபார்ம் மீ, தே வில் நாட் இன்ஃபார்ம் மீ அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் கண்டிப்பாக இது ஆன்சர் வராது. நன் ஆஃப் யூ வில் இன்ஃபார்ம் மீ, ஸோ இதுவும் வராது. ஸோ கடைசி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நன் ஆஃப் யூ ஹாவ் இன்ஃபார்ம்டு மீ எட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆர் இன்சிடென்ட் ஆர் கால்ட். ஸோ ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆர் இன்சிடெண்ட் ஆர் கால்ட் அஸ் ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அன் ஆர்டிகல்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிஜிஸ்டர்ஸ், இட் இஸ் ரிப்போர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ரிட்டன் அட்ரஸ் ரெஃபர்ஸ் டு.
The return address refers to the editor address or sender's address or receiver's address or principal address. ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படிங்கன்னா இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு, ஸோ அந்த அட்ரஸ் போயிட்டு திருப்பி யாருக்கு வரும்? ஸோ இப்போ அவர் ரிசீவ் பண்ணல அப்படின்னா நமக்கு தானே திருப்பி வரும் ரிட்டர்ன் அட்ரஸ், ரிட்டர்ன் நமக்கு தானே வரும். ஸோ அப்போது யாரோட அட்ரஸாக இருக்கும் அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து சென்டர்ஸ் அட்ரஸ், யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் தான் ரிட்டர்ன் அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூஸ் த ஜென்ரிக் டேர்ம் ஆஃப் ஃபோக்ஸ், நைவ்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஜென்ரிக் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்ஸ், நைவ்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ். ஓகேங்களா, ஸ்டேஷ்னரி அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஸ்டேஷ்னரி கடையில் போயிட்டு வாங்குவோம் இல்லையா, நோட்டு புக்கு பேனா. ஸோ ரைட்டிங் ஆன மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஸ்டேஷ்னரிஸில் நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஸ்போக்ஸ், நைவ்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ். சரிங்களா, ஸோ க்ரோசரி அப்படின்னா என்னென்னு தெரியும் நமக்கு. இட்ஸ் ஐட்டம் ஆஃப் ஃபுட் சோல்டு இன் அ க்ரோசரி ஆர் சூப்பர் மார்க்கெட். ஸோ நமக்கு ஃபுட் அந்த விஷயமான சேல் பண்ணுறதோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தான் நம்ம க்ரோசரி ஷாப் இல்லை க்ரோசரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, க்ராக்கரி அப்படிங்கிறது என்னென்னா பிளேட்ஸு, டிஷ்ஷு, கப்பு. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், க்ராக்கரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ கட்லரி அப்படிங்கிறது தான் என்னென்னா ஸோ யூஸ் டு கட். ஸோ ஃபோக், நைவ்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் இது எல்லாமே என்னென்னா டேபிள், அதாவது டேபிள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கட்லரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோக்ஸ், நைவ்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டூ ஆஃப் மை சிஸ்டர் இன் லா ஆர் ஸ்டேயிங் வித் மீ. ஓகே, டூ ஆஃப் மை சிஸ்டர் இன் லாஸ் ஆர் ஸ்டேயிங் வித் மீ. டூ ஆஃப் மை சிஸ்டர் இன் லாஸ் இஸ் ஸ்டேயிங் வித் மீ. டூ ஆஃப் மை சிஸ்டர் இன் லாஸ் ஆர் ஸ்டேயிங் வித் மீ. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியான இங்கிலீஷ் வீடியோவில் நம்ம வந்து இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்த்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன எந்தெந்த சென்டென்ஸில் தப்பு இருக்குது, எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூரல் ஃபார்மை மென்ஷன் பண்ணுறதுக்காக சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர்ஸ் இன்லாஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு இப்போது ஒரு சிஸ்டர் இன்லா அப்படி இருக்காங்கன்னா நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுவீங்க, சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் சிஸ்டர் இன்லா இல்லை பிரதர் இன்லா, மதர் இன்லா, சன் இன்லா, எந்த வேர்டாக இருக்கட்டும். ஸோ எப்படி ப்ளூரல் ஃபார்மில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் பிரதர்ஸ், சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே வந்து லாஸ்ட்டில் எஸ் ஆட் பண்ண மாட்டோம், இன் லாஸ் அப்படின்னு வர்றது தப்பு. ஸோ சிஸ்டர்ஸ் இன் லா, பிரதர்ஸ் இன் லா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம எஸ் ப்ளூரல் ஃபார்ம் வந்து இங்கே தான் காமிக்கணும். ஸோ சிஸ்டர்ஸ் இன் லா இல்லை பிரதர்ஸ் இன் லா அப்படிங்கிறது தான் கரெக்டு. இன் லாஸ் சிஸ்டர் இன் லாஸ், பிரதர் இன் லாஸ் அப்படிங்கிறது தப்பு. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற கரெக்டாக தான் இருக்குது, இன் லாஸ். ஸோ இங்கே வந்து எஸ் வரக்கூடாது. ஸோ இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக தப்பு. அடுத்து பாருங்கள், சிஸ்டர் இன் லாஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே தான் எஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்தது கண்டிப்பாக தப்பு. ஸோ அடுத்து சிஸ்டர் இன் லாஸ், ஸோ எகைன் இங்கேயும் வந்து சேம் மெத்தட். ஸோ இது இந்த ஆப்ஷன்லேயும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டூ ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இன் லா ஆர் ஸ்டேயிங் வித் மீ. சரிங்களா, ஸோ ஃப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர்ஸ் கரெக்டான வேர்டாக இருக்குது, சிஸ்டர்ஸ் இன் லாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மாற்றி எது வேணாலும் கொடுக்கலாம், பிரதர்ஸ் இன் லாஸ், சன் இன் லாஸ், ஓகே, ஃபாதர் இன் லா, மதர் இன் லா. ஓகே, ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், ஐடென்டிஃபை தி கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி அண்டர்லைன்டு பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஸோ கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டுக்கு. ஏ ரேன் த்ரூ தி வுடன் டோர், ஏ ரேன் த்ரூ தி வுடன் டோர். ஸோ இங்கே இந்த வேர்ட், ஸோ இது என்ன சென்டென்ஸ், என்ன பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த்ரூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிபோசிஷன். சரிங்களா, இட்ஸ் நாட் அ வெர்ப்,
ஆர் அப்ஜெக்டிவ் ஆர் வெர்ப். ஸோ இட்ஸ் அ ப்ரிபோசிஷனல். ஸோ இது வந்து ஒரு ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு த்ரோ அப்படி என்ன வேர்ட் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஒரு ப்ரிபோசிஷனாக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இதற்கான சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இட் இஸ் அ ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க் சூஸிங் தி கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் அண்ட் டேஷ் ஆஃப் த ஸ்கூல். ஸோ என்னவாக இருக்கும், இஸ் அ அலுமினஸ் ஆஃப் த ஸ்கூல். ஓகேங்களா, இட்ஸ் நாட் அலுமினே, அலுமினா, அலுமினி. ஸோ இஸ் அண்ட் அலுமினஸ் ஆஃப் தி ஸ்கூல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ ஒரு வெர்ப் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வச்சு இந்த சென்டென்ஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை டேஷ் ஆன் தர்ஸ்டே. ஓகே, பட் ஆன் தர்ஸ்டே ஐ ஹேட் டெரிபிள் கோல்ட், ஸோ ஐ டிசைட் டு வெயிட் டில் சாட்டர்டே. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வெர்ப் வேணும் அப்படின்னு, கரெக்டான வெர்ப் ஃபார்மெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ டேஷ் ஆன் தர்ஸ்டே. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பட் ஆன் தர்ஸ்டே ஐ ஹேட் டெரிபிள் கோல்ட். ஸோ அன்றைக்கி நான் வந்து அவ்வளோ நேரத்துக்கு போயிருக்கணும், பட் என்னென்னா ஐ டிசைட் டு வெயிட் ஸ்டில் சாட்டர்டே. நான் வந்து சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணேன், வெயிட் பண்ணிட்டேன். ஸோ கோல்டு இருந்ததுனால நான் வந்து சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டில் ஒரு நடந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் டு லீவ். ஸோ ஐ ஆம் டு லீவ் ஆன் தர்ஸ்டே. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட் வேர்ப். ஸோ வுட் லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியே போயிருப்பேன் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் லீவ்னா நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு நடந்த விஷயத்தை நான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் டு ஹாவ் லெஃப்ட் ஆன் தர்ஸ்டே அப்படிங்கிறத வந்து கரெக்டான வேர்ப் ஃபார்ம் இன் த சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ அண்ட் ரச்சல் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன், ஆர் ரச்சல் அண்ட் ஐ அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி ப்ரொமோஷன், ஆர் ரச்சல் அண்ட் யூ அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் தி ப்ரொமோஷன், ஆர் ஐ அண்ட் ரச்சல் அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன இதில் இருக்க பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் வந்து மெயினாக சொல்கிறாங்க, ஸோ அண்ட் செகண்ட் பர்சன் யாரை சொல்கிறீங்க, அண்ட் உங்களோடது யார் யாரை இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, ஸோ யார் வந்து அந்த சென்டென்ஸ் சொல்கிறாங்களோ, ஸோ அவங்கள வந்து குறிக்கிறது கடைசியாக தான் வரணும். ஸோ உங்களை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, ரச்சல் அண்ட் ஹை. ஓகே, ராம் அண்ட் ஹை வென் டு ஷாப். சரிங்களா, ஐ அண்ட் ராம் வென் டு ஷாப் அப்படின்னாலையும் தப்பு. சரிங்களா, ஐ அண்ட் ராம் வென் டு ஷாப் அப்படின்னாலையும் தப்பு இல்லையா. ஸோ ராம் அண்ட் ஐ வென் டு தி ஷாப் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ட் ஆர்டர். ராம் அண்ட் மீ, சில பேர் என்னென்னா ராம் அண்ட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் அண்ட் மீ அப்படிங்கிறது தப்பு. ஸோ இது எப்போனா சப்ஜெக்டில் வந்து எப்பயுமே நம்ம மீ அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐங்கிறது தான் சப்ஜெக்ட், மீங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஸோ சென்டென்ஸ் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் மீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்டில் இருக்குது. ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஐ தான் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி மீ அண்ட் ரச்சல் அண்ட் மீ அண்ட் ரச்சல் கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல ஐ தான் கரெக்டாக யூஸ் பண்ண, ஐ மீன் ஆப்ஷனில் பார்த்து ஐக்கு பதிலாக மீ கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா எப்பயுமே சப்ஜெக்ட் ஃபார்மில் வரும்போது மீ வராது. ஸோ ஐ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ராம் அண்ட் ஐ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்மேட். ஸோ ராம் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் தி ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரச்சல் அண்ட் யூ அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் தி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ட் ஆர்டரில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், என் டிக்ஷனரி வி பிபி மீன்ஸ் இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வி அப்படிங்கிறது வேர்பு, பி அப்படிங்கிறது என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா, ஆப்ஷன் சி. ஸோ வி பிபி அப்படின்னு இப்படி டிக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அண்ட் த கரெக்ட் கொஷின் டேக் இன் தி கிவன் சென்டென்ஸ், லெட்டஸ் தேங்க் அவர் டீச்சர்ஸ், லெட்டஸ் தேங்க் அவர் டீச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே தப்பாக இருக்குது. சேண்ட் வி, ஓன்ட் வி அப்படிங்கிற ஒரு நிலவே இல்லை. ஸோ ஓன்ட் வி, ஸோ லெட்டஸ் தேங்க் அவர் டீச்சர்ஸ். ஸோ நம்ம தேங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. செல்வி கேன்வி. ஸோ செல்வி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கேன்வி அப்படிங்கிறது
இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லெட் அஸ் தேங்க் அவர் டீச்சர் செல்வி. ஸோ நம்ம வந்து தேங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க் வித் கரெக்ட் ஆக்சிலரி வெர்ப். ஓகேங்களா, செல்டம் டேஷ் அவர் டீச்சர் கம் லேட் டு ஸ்கூல். செல்டம் டு அவர் டீச்சர் கம் டு லேட் டு ஸ்கூல் இஸ் த கரெக்ட் ஆக்சிலரி வெர்ப். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆட் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் பீபிள். ஓகேங்களா, பீபிள்க்கு கரெக்டான சென்டென்ஸ் என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டான சென்டென்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீபிள் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். சரிங்களா, பீபிள் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ வயசானவங்க. ஸோ எஸ்பெஷலி அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஏஜ் ஆர் இல்னஸ். ஸோ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபீபிள் அப்படின்னு சொல்லுவோம். வீக்காக இருக்காங்க, ரொம்ப சிக்கி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்ப்லெஸ் பவர்லெஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் பீபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என் பீபிள் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான வேர்டு. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், போலார் கொஷின்ஸ். போலார் கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ கொஷினா, இல்லை ஒய் டபிள்யூஹெச் டைப் ஆஃப் கொஷின்ஸா, இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா, இல்லை ஷார்ட் கொஷின்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. போலார் கொஷின்ஸ் ஆர் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த கொஷின் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டைப்பில் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா, போலார் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில், ஸோ டிஎன்டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட பாடங்களுக்கான வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் போட்டித் தேர்வு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே போல் இன்னும் பல வீடியோக்கள் இந்த சேனலில் அப்டேட் பண்ண இருக்கும். ஸோ அந்த தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் அதியமான் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.